அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையாரஞ்சார் விழுமியரஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள். தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சு நடுங்குவார்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தனக்கு தீமை செய்பவருக்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய எண்ணாதே. எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையை தர எண்ணும். இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. தன் ஏழ்மையை போக்க பிறருக்கு தீமை செய்யாதே. செய்தால் மேலும் ஏழையாவாய். தீப்பால தான் பிறர் கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். எனை பகையுற்றாரும் உய்வர் வினை பகை வீயாது பின் சென்று அடும். எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர். ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைந்தற்று. ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றியிருப்பதைப் போல் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமை விலகாமல் தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும். தன்னைத்தான் காதலாயின் எனைதொன்றும் துண்ணற்க தீவினை பால். தன் மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவருக்கு தீமை செய்ய வேண்டாம். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யானேனின். ஒருவன் தீய வழியில் சென்று தீய செயல்களை செய்யவில்லை என்றால் அவன் ஒருபோதும் கேடு அடைய மாட்டான்.